வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இன்னைக்கு நாம எங்க தெரியுமா நிக்கிறோம், ஒரு அரண்மனைக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கோம். ஸோ அரண்மனையில வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் நடக்க போகுது. ஸோ இந்த அரண்மனையை வந்துட்டு நிறைய பேர் நிறைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. நிறைய தமிழ் படத்துல சுந்தர் சி சாரோட படத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த அரண்மனை காட்டுறேன், உள்ளே போய் லைட்டாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட்யூம்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறோம். ஸோ சமையா இருக்க போது வீடியோ ஸ்கிப்பாக நம்ம தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் பட்ஜெட் ப்ரைஸில் பெஸ்ட்டான டிஷர்ட்டை தேடிட்டு இருப்பீங்க. நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 5 டிஷர்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டாப் ட்ரெண்டிங் டிஷர்ட், ஃபேஷனபிள் கலர்ஸ்ல இருக்கும் செலிபிரிட்டி ஸ்டைல் டிஷர்ட்டும் கூட. மற்ற வெப்சைட்டோட பிரைஸை கம்பேர் பண்றப்போ இந்த வெப்சைட்ல கம்மியா கொடுக்குறாங்க. எல்லா டிஷர்ட்ஸும் கரெக்ட் ஃபிட்ல இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த கிளிட்டோ அப்படிங்கிற இந்த டிஷர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு. ஜிம்முக்கும் இதை போட்டுட்டு போக முடியும், நார்மல் யூஸுக்கும் போட முடியும், ரன்னிங்க்கு வாக்கிங்க்குன்னு எல்லாத்துக்குமே போட முடியும். இது ஒரு ஸ்வெட் ஃப்ரீ டிஷர்ட்டும் கூட. ஸோ இந்த டிஷர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்ரிங்கபிள் டிஷர்ட், கலர் போகவே போகாது, காட்டனும் கூட. நான் போட்டிருக்கிற இந்த டிஷர்ட் மற்ற வெப்சைட்ல 388 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் சொல்ற வெப்சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா 359 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது போக இப்போ டீல் ஆஃப் த டே ஆஃபர் போயிட்டு இருக்கு. 399 ரூபாய்க்கு மற்ற வெப்சைட்ல விற்கிற டிஷர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ல 299 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது ஆஃபர் 399 ரூபாய்க்கு மற்ற வெப்சைட்ல சேல் பண்ற டிஷர்ட்டை இந்த வெப்சைட்ல 349 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல 5-ஸ்டார் பாலிசி இருக்கு, ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்றாங்க, சிஓடியும் இருக்கு, 5 டேஸ் ஈஸி ரிட்டர்னும் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளோட அரண்மனையை வந்துட்டு சுத்தி காட்டுறதுக்காக என்னோட ராணி இங்க நிக்கிறாங்க. இப்போ சுத்தி காட்டுங்க, எனக்கு இப்போ மேக்கப் பண்ற டைம் ஆயிடுச்சு. இங்க இருக்கு பாருங்க, இதுதான் கார்டன். அப்படியே ஃபுல்லா கார்டன் இருக்கு. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு அந்த பேலஸ். இந்த பேலஸ் நீங்கள் என்னென்ன படத்துலலாம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது இப்போவே நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குஷ்பு நிற்பாங்க. இந்த இடத்துல குஷ்பு நிற்பார். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கவுண்டமணி சாரும் ஜெயராம் சாரும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்னென்னு தண்ணி அடிச்சுட்டு நின்றுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேலஸு 6 லெவலில் இருக்குல்ல, எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த வியூ பட்டாசாக இருக்குல்ல, வேறு லெவலில் பமி, செமையாக இருக்குது பமி இந்த வியூ. அப்படியே உள்ளே போவோம். வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஊஞ்சல் இருக்குது. உட்காரு கட்டெல்லாம் ஆகாது, உட்காரத்தால பார்த்துக்கலாம். கட்டானா 2 அடி தானே. செமையாக இருக்குல்ல சார், எல்லா பல்லும் தெரியுதுரா பமிக்கு. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வந்துட்டு இந்த பேலஸை வாடகைக்கு எடுத்துருக்கோம். ஆமாம், என்னோடய ஷூஸ் எப்படி இருக்குது, ஷூஸ் வேறு லெவலில் இருக்குல்ல. ஜூதி அப்படிம்பாங்க. நம்ம வந்துட்டு ஒரு நார்த் இந்தியன் ட்ரெஸ் இன்றைக்கி போட போகிறோம். ஆனால் ட்ரெடிஷ்னலான இடத்துல வந்து நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம் நார்த் இந்தியன் ட்ரெஸ் போட்டுட்டு. இந்த இடத்துல ஒரு ரூம் இருக்குது, ஆனால் வந்துட்டு திறக்கலை, என்னன்னு தெரில. அப்புறம் அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா இந்த ஒரு மிரர் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது இந்த மிரர், செமையாக இருக்குது. ஏய் ராணி சேரா, அது ராஜா சேர், வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு திவான் இருக்குது. திவான் தானே இது, திவான் இருக்குது. பயங்கர சில்லுன்னு இருக்குது, ஏன்னா மண் தர. சப்பல்ஸ் வந்துட்டு நாளைக்கு பூஜை இருக்கிறதுனால சப்பல் போடணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லி சொல்லலாம். உள்ளே வந்தோடனே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லை, பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு டைனிங் ஏரியா இருக்குது. டைனிங் டேபிள்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து டைனிங் ஏரியா. மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஓடே வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். நம்ம நார்மலாக பார்க்குற மாதிரி ஓடு கிடையாது. இந்த மாதிரி ஓடு இருக்கிற வீடு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்ம நார்மல் ஓடு தான் நான் பார்த்து பழக்கம். அண்ட் டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். பயங்கர கிராண்டாக இருக்குது டோர்ஸ் எல்லாமே. நீங்கள் பார்த்தீங்களேன், இதெல்லாம் ரொம்ப பழைய டோர்ஸு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட லுக்கு, இந்த வீடியோவே வந்துட்டு ஒரு புது இதாக இருக்க போகுதுன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஒரு வேறு லெவல் ஒரு ஃபீலை வந்துட்டு உங்களுக்கும் கொடுக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். செமையாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பார்ப்போம். ஃபஸ்ட்டு போய் நம்ம பமிக்கு வந்துட்டு மேக்கப் போடணும். அதுக்கு தான் அங்கே மேலே இன்னும் பார்க்கல. மேலே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், எல்லாமே கருங்கல் தான். மேலே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், நாளைக்கு பூஜை இல்லை, அதனால க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ரூஃப் வுட்டு, அதுதான் சில்னஸ். அங்கெல்லாம் ஓடே வேறு மாதிரி இருக்குது. அங்கே போட்டிருக்கிற ஓடு பழைய ஓடு கிடையாது, அது கல் மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பமி விளையாடுறதுக்காக ஒரு குட்டி சேர் கொடுத்துருக்காங்க. Yeah, that's why I'm not sure. UPS la irukku par pinnadi aranmanikkulla seri poduva and account setta poranga over room la and light oru mari vithyasama irukku pathilla bathroom pathingala advanced technology irukra bathroom pa anga paarenga aranmaniyoda bathroom mariya irukku var level la irukku and shower pathingala perfect ah irukku shower idu var level la irukku நாம ஒரு நாள் வரோம் பாமி நானும் நீ மட்டும் ஒரு ரெண்டு நாள் ரென்ட் எடுத்து நாம ரெண்டு பேரும் தங்க போறோம் இந்த இவ்ளோ பெரிய வீட்ல தல நாம இருக்குறோம் தங்குறோம் இது பேர் சிவாஜி சார் உட்கார்ந்த சேர் நினைக்கிறேன் தேவர் மகன் படத்துல கருமா ஏய் சூப்பர் நல்லா இருக்கா இது எப்படி திருப்புவாங்களே ஓ இதெல்லாம் தெரியுமா உனக்கு அது இருக்கு தெரியல கால் வைக்கிறக்கா இருக்கலாம் கால் வைக்கிறக்கா நினைக்கிறேன் எதுக்கும் தெரியல Oh no எந்திரிடா சோ நல்ல காத்தோட்டமா கட்டி இருக்காங்கன்னு சொல்லலாம் இங்க நின்னாலும் நல்ல காத்து வருது இதுக்குள்ள போனாலும் காத்து வருது அங்க போனாலும் காத்து வருது வீட்டுக்குள்ள இருந்தோம் அப்படினா பயங்கர குளிர்ச்சியா இருக்கு வீட்டை விட்டு வெளியே போணும்னு வெச்சுக்கோங்களே பயங்கர சூடா இருக்கு அப்படினு சொல்லலாம் அந்த மாதிரி பாத்தீங்க அப்படினா அப்படி ஒரு ஆர்க்கிடெக்சரை இங்க யூஸ் பண்ணிருக்காங்க ஆனா வீடு அவ்ளோ சில்லுன்னு இருக்கு உண்மையா சொல்லணும்னா அவ்ளோ சில்லுன்னு இருக்கு வெளியே நாங்க இத்தனை நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தோம் என் மூஞ்சி பார்த்தல தெரியும் இத்தனைக்கு எந்த வேலையும் செய்யவே இல்லை கிட்டத்தட்ட 2 மணி நேரமா பாத்தீங்கன்னா பமிக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க 2 மணி நேரமா நாங்க வெளியே தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம் நான் வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கேன் கூடவே கேமராமேன்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தாரு அவ்ளோ டயர்டா இருக்கும் வீட்டுக்குள்ள வந்துட்டு அவ்ளோ சில்லுன்னு இருக்கு சமையா இருக்கு அப்படினு சொல்லலாம் சோ இத்தனை நேரம் பாத்தீங்க அப்படினா நான் வெளியே உட்கார்ந்து அப்படியே ரசிச்சிட்டு இருந்தோம் நிறைய இயற்கையான விஷயங்கள்லாம் வெளியே இருக்கு இப்போ அப்படியே உள்ள வாங்கும் அப்படினா பமி வந்துட்டு சிவாஜி சார் படுத்த சேர்ல படுத்துட்டு இருக்கா நான் கூட வந்துட்டு உயிர் போயிடுச்சோன்னு நினைச்சேன் தல இது கண்ணல தூசி தூவி விட்டுருக்கீங்க அப்போ இதான் காஸ்டியூம் இன்னைக்கு பமியோட காஸ்டியூம் இதுதான் என்னோட காஸ்டியூம் வந்துட்டு சீக்கிரட்டாகவே இருக்கட்டும் நான் போடுறப்ப பார்த்துக்கோங்க ஸோ பமி வந்துட்டு மேக்கப் போடட்டும் நம்ம நேரம் மேலே போகலாம் மேலே போயிட்டு அப்படியே லைட்டாக சுற்றி பார்த்துட்டு வருவோம் வாங்க போகலாம் படிக்கட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உட்டில் ஆன படிக்கட்டு அப்படிங்கிற ஒரு ஹோல் இருக்குது ஆக்சுவலாக இந்த இடத்த வந்துட்டு நம்ம அந்த படத்துலேயே பார்த்துருப்போம் அப்படியே தான் இருக்குது எதுவுமே பார்த்தீங்கன்னா பெருசாக மாறவே இல்லை அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா எப்படி இருக்கு பாத்தீங்களா வேற லெவல்ல இருக்கு சூப்பரா இருக்கு இந்த இடத்துல நின்னோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு சூப்பரா தெரியும் பயங்கரமா இருக்கு இந்த வியூ பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு அப்படியே இப்படி திரும்பணும்னா இந்த ரூமை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன விடாது கருப்பு சீரியலில் வந்துட்டு இந்த வீடு வந்த மாதிரி ஞாபகம் இருக்குன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த பமையை வந்துட்டு அந்த பொம்மை ஆடுறப்போ நான் சொன்னேன் ஆனால் உண்மையிலுமே விடாது கருப்பு சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த பாட்டியோட அந்த பேர் என்ன பாட்டி பேர் தெரியல மறந்துட்டேன் அவங்களோட ரூம் இதுன்னு நினைக்கிறேன் அந்த பையன் வந்துட்டு இங்கே தான் நிற்பான் இந்த ஒரு குட்டி பையன் பார்த்தீங்கன்னா இங்கே ஓடி வந்து நிற்பான் உள்ளே போய் பார்ப்போம் பாட்டியோட ரூமுக்கு போவோம் இதுதான் வந்துட்டு அந்த பாட்டியோட ரூம் ஓகேவா உள்ளே போவோமா பார்த்தீங்களா இதுதான் அந்த ஒரு பேய் ரூம் மாதிரி வந்துட்டு காட்டியிருப்பாங்க பயங்கரமாக இருக்குல்ல செம்மையாக இருக்குது எக்கோ வந்துட்டு அந்தளவுக்கு இல்லை இங்கே கம்மியாக தான் இருக்குது செம்மையாக இருக்குது ரூமு இது வந்துட்டு ஒரு ஹாலு இங்கே வச்சு ஒரு ஃபங்க்ஷனே நடத்தலாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் ஹாலு அப்படியே நம்ம அப்படி போவோம் பார்த்திங்கன்னா டோர்ஸ் எல்லாமே வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது இது என்னது இது கிச்சன் நினைக்கிறேன் ஆமாம் இந்த கிச்சன் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே ஒரு குட்டி பாத்ரூம் மாதிரி இருக்குது அந்த காலத்தில் எல்லாத்தோட வீட்டுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பாத்ரூம் யூஸ் பண்ணுவாங்க அதை வந்துட்டு கொஞ்சம் மாடர்னாக மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே இது வழியாக வெளியே போயிடுவோம் வெளியே போனோம் அப்படின்னா அவ்வளோதான் திருப்பி வந்துட்டு இந்த எண்டு அப்படியே ஒரு சுற்றலாம் சென்டரில் வந்துட்டு இந்த ஒரு பிட்டு மட்டும் இங்கே இருக்க ஒரு வீடு மாதிரி செமையாக இருக்குல்ல இங்கிருந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே கீழே பார்த்தோம்ல அந்த ஏரியாலாம் கீழே இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த வீட்டை சுற்றியும் பாருங்களேன், வேறு லெவலில் எல்லாம் குட்டி குட்டி வீடுங்களாக இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம கார்ஸ் வந்துட்டு கீழே நிற்கிது, ஓகேவா, நம்ம காரு, அதுக்கப்புறமா கேமராமேன் கார் நிற்கிது. அப்படி இப்படி திரும்பினா ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா பச்சை கலரில் தான் இருக்குது, ஃபுல்லாக பச்சை கலரில் தான் இருக்குது. பமி வந்துட்டு ரெடியாக இருப்பான்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம நேராக கீழே போகிறோம். நானும் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸை மாற்றுறேன், ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். 3 மணி நேரம் ஆகிருக்கு இந்த மேக்கப் போடுறதுக்கு. காட்டிடலாமா பமியை? காட்டிடலாமா? ஓ சார், வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. திரும்ப செமையாக இருக்குது பமி. ஸோ பமையோட கெட்டப் பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் இருந்திருக்கோம். இப்போ நானும் போய் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர போகிறேன். என்னோடய ட்ரெஸ்ஸும் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டேன். என்ன பார்க்குறக்கு யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க பார்த்துக்கோங்க. இதுதான் வந்துட்டு என்னோடய ட்ரெஸ்ஸு, எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்குல்ல, கொஞ்சம் கிராண்டாக தான் இருக்கும். நம்ம தலையை பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் சிங்காச்சு உட்கார வச்சுருக்காங்க. பமியை வந்துட்டு இங்கே உட்கார வச்சு ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ கேமராமேன் அங்கே இருக்கார், பமி மேடம் இங்கே இருக்காங்க. ஸோ என்னோடய இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் மேலே வந்திருக்கேன், பமி வந்துட்டு கீழே நிற்கிறா. நான் வந்துட்டு இப்போ மேலே போய் நிற்கிறதாமா, ஒரு ஷார்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நான் மட்டும் இப்போ தனியாக மேலே வர போகிறேன், இல்லை மேலே ஒருத்தர் இருக்காரு. நீங்கள் நிற்கிறாங்க நம்ம ஃபோட்டோகிராஃபர் ரோ. சொன்னீங்கன்னா நான் நின்றுறேன், சொன்னால் நின்றுறேன். பமி வந்துட்டு கீழே இருக்கா, அப்படியே எனக்கு கீழே இருக்கா. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நானும் பாமியும் காலையிலேருந்து கஷ்டப்பட்டுருக்கோம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. அங்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வரா பாருங்கள். ஓ மை காட், வாட் வில் ஐ டூ நவ். ஒரு 10 கிலோ இருக்குமா? ஏதோ இருட்டுக்குள்ளே பூதம் நடந்து வர மாதிரியே இருக்குடி. இது அந்த டோருக்கு பின்னாடி நம்ம சுஹேல் தான் நின்றுட்டுருக்காரு. சோலோ ஷூட் போயிட்டுருக்கு இப்போ, ஃபோட்டோ ஷூட். ஆனால் செம்மையாக பண்ணுறாங்க, ஒவ்வொரு போஸும் அவங்களே சொல்லி கொடுத்து பர்ஃபெக்டாக எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக சுயலுக்கு போஸ் பண்ணுறதுக்கே தெரியாது, ஆனாலும் அவனையே போஸ்ட் பண்ண வைக்கிற பார்த்திங்களா, அதுதான் சூப்பராக பண்ணுறாங்க. 2 பேர்த்துக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டோம் நாங்கள் 2 பேருமே. நீ சீரியஸாக நிற்கிறேன், ஸ்மைல் ப்ளீஸ், கேஷுவலாக இரு. இப்போ சேம் பொசிஷனில் சுஹேல் நிற்கிறான் ஃபார் நெக்ஸ்ட் போஸ். இதுதான் வந்துட்டு பமியோட அடுத்த சிங்கிள் பொசிஷன். இங்கே தான் பமி நிற்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சேரை போட்டு எடுக்க போகிறோம். எங்கே ப்ரோ? இங்கேவா மேலேயா? ஓகே, இங்கே உட்காந்தோம் எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ அடுத்த போஸ்க்காக நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மறந்துட்டீங்களே ஷூ விட்டுட்டீங்களே ப்ரோ. போடு, நல்லா இருக்கா? அதில் உட்காரக்கு நல்லா இருக்கா? இப்போ எந்த போஸ் கொடுக்க போகிற நீ? அதுதான் தெரியல, போய் உட்காந்தாச்சு. ஸோ நானும் தலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஃப்ரேம்குள்ளே இப்போ தான் வந்துட்டு பயங்கர கிராண்டாக இருக்கும்னு சொல்லி சொல்லலாம். லாஸ்ட்டு ஃபோட்டோஷூட் வீடியோ வந்துட்டு பார்த்துருப்பீங்க. இந்த காஸ்டியூம் வந்துட்டு எங்கள் 2 பேர்த்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்குது. 2 பேருமே ரொம்ப கிராண்டாக இருக்கும், ஓகேவா, வேறு லெவலில் இருக்குது. எனக்கு இந்த ட்ரெஸ் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பமியோட ட்ரெஸ்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு எப்படி இருக்குது? செமையாக இருக்குல்ல தலை? அழகே பொறாமைப்படும் பேரழகு. மேக்கப்பால் கண்ணை பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டாக வந்துட்டு வேறு கண்ணு வச்சுருக்கு. உள்ள வேறு கண்ணு லென்ஸ் வச்சுருக்கேன், குச்சன்னு வச்சுக்கோ. ஓகே, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அடுத்த போஸ்ட்டு. இந்த போஸ்ட் தான் நாங்கள் போஸ்ட் கொடுத்துருக்கோம். போஸ் முடிஞ்சது, முடிஞ்சா இன்னும் இல்லை, முடிஞ்ச போஸ் எத்தனை நாங்கள் கொடுத்துருக்கோம். Okay. Pathingila, evlo kashtapettu photo edukranga. Evlo effort eduthu Suhailukku oru photo. Evlo effort eduthu unakku oru photo. Ayyo paathu. Idudha team spirit ingradhu. Ya Yamini, idudana team spirit. Nana. Adhe spirit oda na pidikren. Hold for me. If ever other team on a gavula spirit a potaporangan per Tala Patina in Yabagra, Talapola. The Mutta team Patina buying Grama on the effort ported to Ghana. Over a photo degree. Photographer Anganikare. Okay, so mala pathinga appo na photo shoot mudinchu abadi varatum thala pathinga appo na romba kashtapattu vandukittiruka no kutti chaatha nadandu vara mari irukku summa valaattu sonna thalaivar vadivel nadandu vara mari irukku paarenga waste thookittu model edo Cheer பண்ணிட்டு இருந்தீங்க அடையாளமே தெரியாம மாத்தி கொடுத்துட்டாங்க அரண்மனை வீட்டுக்கு பிரின்சஸ் மாதிரி போட்டாங்க ஆமா ஆமால அப்ப அரண்மனை வீட்டு பிரின்சஸ் நீ அரண்மனை யாமினி இந்த பொண்ணு தான் யாமினி பாத்துக்கோங்க அரண்மனை வீடு என்னதே ஏதோ சொல்றாங்க delete பண்ணிடுவேன் நீ என்னது நேம் கிரெடிட்ஸ் போஸ்டோ Credits goes to Sabriya. Shaff. Shaff. Sharafat and Yamini. And Mari. Hey, இந்த மனுஷனை எல்லாரும் மறந்துட்டீங்க பாத்தீங்களா? நான் சொல்லிட்டேன். Okay, so ஒரு வழியா பாத்தீங்க அப்பனா இன்னைக்கு ஃபுல்லாவே வந்துட்டு நாம ஸ்பெண்ட் பண்ணி வார லெவல் போட்டோஸ் எடுத்துறோம். இந்த போட்டோஸ் வந்துட்டு கூடிய சீக்கிரமா நாங்க போஸ்ட் பண்ணுவோம். கண்டிப்பா இன்னைக்கு நாங்க போஸ்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு போஸ்ட் பண்றதுக்கு முடியுமா bro? கொடுத்துருவீங்களா? Okay, ஒன்னு ரெண்டு போட்டோ பாத்தீங்க அப்பனா நான் போஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஓகேவா? சோ இந்த அளவுக்கு வந்துட்டு எஃபோர்ட் போட்டது யாரெல்லாம் அப்பனா பாமிக்கும் எனக்கும் பாத்தீங்க அப்பனா எனக்கு லைட் டச் அப் மேக்கப், பாமிக்கு வந்துட்டு ஃபுல் மேக்கப் வந்துட்டு போட்டது யாமினி தங்கம் அப்படினு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அப்புறம் அவர் பாத்தீங்க அப்படினா ஷராஃபத் அப்புறம் மாரி செல்வம் கரெக்ட்டா சொல்லிட்டேன். சோ இவங்க ரெண்டு பேர் பாத்தீங்க அப்படினா ஷாஃப் ஸ்டுடியோ அப்படினு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் வச்சிருக்காங்க. வேற லெவல் போட்டோஸ் பயங்கரமா பாத்தீங்க அப்படினா எஃபோர்ட் போட்டு தொங்கிட்டலாம் போட்டோ எடுத்துறோம். அதெல்லாம் வீடியோஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க. வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க. செம்மயா எஃபோர்ட் போட்டு யாமினியும் சரி ஷராஃபும் சரி எல்லாரும் ரொம்ப எஃபோர்ட் போட்டு ரொம்ப satisfied ஆயிட்டோம் நாங்க ரெண்டு பேருமே. கண்டிப்பா அவங்க பேஜ் போய் செக் பண்ணி பாருங்க. லிங்க் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் கீழ இருக்கு. மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பை. See you. Bye. Bye 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 bye. சோ நாங்க கிளம்பி போய்ட்டோம்னு சொல்லி நினைக்காதீங்க. சடனா பாத்தீங்க அப்படினா இன்னொரு காஸ்டியூம் நாங்க பிளான் பண்ணோம். இது வந்து நேத்து வாங்குற புது Dress. இத போட்டு பாத்தீங்க அப்படினா வீடியோ ஷூட் பண்ண முடியல. அதனால வந்துட்டு ஏன்னா அதுக்குள்ள இருட்டாயிடுச்சு. So low light இருந்தா போதும் இந்த போட்டோ கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி சொல்லி சொன்னனால பாமி வந்துட்டு ஒரு பெரிய கவுண்ட் போட்டுருக்கா. சூப்பரா இருக்கு அந்த கவுண்ட் பாக்குறதுக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்துட்டு ஒரு 2-3 போட்டோஸ் மட்டும் எடுக்க போறோம் இந்த காஸ்டியூம்ல. இந்த காஸ்டியூம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாருமே கமெண்டே பண்ண மாட்டீங்க. கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். தலையோட காஸ்டியூம் பாத்தீங்களா வேற லெவல்ல இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு தலையோட காஸ்டியூம். நம்ம அப்படியே வெளியே போகலாம். வேற லெவல்ல இருக்க முடி போ போ போ. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி யாமினி கூட வந்தாங்க சப்போர்ட்க்கு. வினோதினி பேர். ஹாய். ஓகே யாமினி அண்டு மெயினாக வந்துட்டு அதிகமாக சப்போர்ட் பண்ணது இவர் தான் யாமினியோட ஹஸ்பண்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே யாமினியோட அப்பா அதுக்கப்புறம் மச்சான் 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆஃப் ஆயிடுச்சான். குழந்தை குழந்தனார். ஆமாம் குழந்தனார் உட்காந்துட்டு இருக்காரு. Hi, Solunga Pa. Hi, Solunga. Hi. So, you are the Yamini Thangam. Hi. You are the Yamini Thangam. In the low light, a photo. Is it bro? Pro level photographer. Low light, in the costume. Okay. Okay, PAMI pathing apna adutha shot eduthirukanga var level la irukana anga edum theriyirudilla sir konja smile inge vandittu samaya right thala display la inda kai inda pakkam poi okay ena full display la samaya irukku appadiye inga parunga okay super super This is our last photo. We are going to last photo. This is last photo. Okay, let's start. Ready. Okay. முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு டி-ஷர்ட் வாங்குற ஐடியா இருந்துச்சு அப்படினா நான் கீழ லிங்க் கொடுத்திருக்கேன் அந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்குங்க இப்போ நல்ல ஆஃபர் போயிட்டு இருக்கு மறக்காம யூஸ் பண்ணி வாங்குங்க லிங்க் கீழ இருக்கு